வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை. இந்த வெற்றிலையுடைய நன்மைகள். இன்றைக்கி வெற்றிலை பார்க்க சுண்ணாம்புடைய மகத்துவமே இன்றைக்கி மறந்து போயிட்டு எல்லா மக்களுக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெற்றிலை என்ன பண்ணும் அப்படின்னா திரிதோஷ கோபத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. திரிதோஷ கோபம் அப்படின்னாலே எல்லாமே அதுலேயே தெரிஞ்சிருது. வாதம், பித்தம், சிலேத்மம், இந்த மூணுடைய மிகப்பெரிய கோபம்னா அதிகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து தடுத்து நிறுத்தி சாதாரண நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பக்குவம் வந்து எதுக்கு இருக்குன்னா இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்புக்கு இருக்கு. இந்த வெற்றிலையை வந்து எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக வெற்றிலையோட லேசாக வந்து நல்லெண்ணெய், நல்ல சுத்தமான எண்ணெயை வந்து தடவி அதை வந்து லேசாக நெருப்பணில் காமிச்சு அந்த லேஸ் சூடோட சிறு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இழுப்பு, மூச்சு முட்டல், அது போக என்னென்னா சளி, கபம், அந்த விஷயங்களுக்கு நெஞ்சில் வந்து பத்து போடுவாங்க. அந்த வெத்தலையில் எட்டாம் தடவி லேசாக சூடு பண்ணி போடுவாங்க. இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மூச்சு திணறல் இருக்குது பாருங்கள், வீசிங், சிறு குழந்தைகளுக்கு அதிகமாக வீசிங் இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து உடனே சரி பண்ணி விட்ருவோம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய்மார்களுக்கு, குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு பால் வந்து நிறுத்தணும் ரொம்ப இருக்குது அப்படின்னா அந்த பால் சுரப்பை நிறுத்துறதுக்கும் இதே மாதிரி எண்ணெயில் நல்லெண்ணெயில் அந்த வெத்தலையை தடவி அந்த மார்பகத்தில் வைப்பாங்க, அதுவும் சரியாயிரும், அந்த வீக்கமும் குறைஞ்சிரும், பால் வத்திரும். இந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோக காம்பு வீக்கத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. நல்லெண்ணெயில் கலந்து போட்டிருக்காங்க. நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. அதான் வந்து வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு போடுறவங்கள்ட வந்து அந்த காலத்தில் வந்து இருதய நோய் வராது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த வெற்றிலையை வந்து அந்த உமிழ்நீரோட, அதாவது முதல் நீர் வந்து நஞ்சி, ரெண்டாம் நீர் வந்து அமிர்தம், ரெண்டாம் நீர் வந்து மருந்து, மூணாவது நீர் வந்து அமிர்தம். இப்படி கணக்கு வச்சுக்கிங்க. முதல் இத நீரை வந்து துப்பிடணும் அந்த உமிழ்நீரை, ரெண்டாவது நீர் மருந்து உள்ள சாப்பிடணும், மூணாவது நீர் வந்து அமிர்தமாக மாறும் அப்படிங்காங்க. அமிர்தம் அப்படின்னா எல்லா நோய்களையும் சரி பண்ணக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்னு அர்த்தம். அதனால் உள் உறுப்புகளுக்கு பலம் கொடுக்கறதுக்கு முக்கியமான மாமருந்து இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு. வெற்றிலையுடைய மருத்துவம் வந்து நிறைய இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள், நன்மை உண்டாகும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெத்தலை போட்டு பழகுங்க. பழைய பழக்கங்கள் நம்ம விடுபட்டு விட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வெற்றிலையெல்லாம் வந்து வெற்றிலை வியாபாரிகள்லாம் பெரும் பாதிப்பில் இருக்காங்க. அதனால் இந்த வெற்றிலை தொழில் திருப்பியும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம தான் அதுக்கு வந்து கை கொடுக்கணும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ மருத்துவ குணம் மிக்கது அந்த வெற்றிலை, நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரி இன்றைக்கி சொல்லிலாம் குற்றம் கிடையாது, விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நம்ம வாங்குறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்கோமா? கண்டது கிடையாதுலாம் கொண்டு போய் காசு கொண்டு போய் விடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு நிறைய சாப்பிட்டுட்டேன், நெஞ்சு அடக்கி, மூச்சு அடக்கி, வாயு அடக்கி, அது இதுங்கோ வெத்தில போட்டு பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. டைஜஸ்ட் ஆயிரும், லிவர் ஃபங்க்ஷன் சரியாக இருக்கும், லங்ஸு சரி. நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வெத்தலைகள் இல்லை, அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. எதை எதை சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதை பற்றிய நிறைய விரிவாக்கங்கள் வெற்றிலே வந்து மூதாதையர்கள் வந்து பயன்படுத்தின உள் நோக்கம் என்னென்னா உள் உறுப்புகளை பயன்படுத்துறதுக்கு தான், பலப்படுத்துறதுக்கு தான். அதனால் வந்துட்டு இதை பயன்படுத்தி பாருங்கள், நன்மை உண்டாகும்.